ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை உட்பட தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் நாளை முதல் மழை இருக்காது என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தொடர் கனமழை பெய்து வந்த நிலையில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் நாளை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 736 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 37,168 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 71 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக இன்று மாலை 6 மணி வரை எந்தவொரு விமானமும் தர இறங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயிலில் மாஸ்க் அணியாவிட்டால் அபராதம் வசூலிக்கக்கூடாது என்று மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களை ஆய்வு செய்வதற்காக இன்று மாலை கடலூர் செல்கிறார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நெருங்கி வருவதால் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் 11 சுரங்கப்பாதைகள் நீரினால் மூழ்கியுள்ளது என்றும் இந்த சுரங்கப்பாதைக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை இயங்கி வருகிறது. மேலும் இந்த அறைக்கான தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கான தன்னார்வலர்களை தேர்வு செய்யும் வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் பணியிடங்களில் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு சற்று முன் அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 7 துறைமுகங்களில் 3 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 5100 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதாக அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மழையை காரணம் காட்டி கூடுதல் விலைக்கு பால் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எம்பிக்கான தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு மீண்டும் அனுமதி அளித்துள்ளது மத்திய அரசு. தவணை முறையில் விமான பயணச்சீட்டை முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என்று ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க 10 IAS அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழக அரசு அதற்கான அரசாணை வெளியிட்டுள்ளது. காரைக்குடி டு மதுரை சிறப்பு ரயில்கள் எப்பொழுதும் போல் செயல்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மாதந்தோறும் உதவித்தொகை பெறும் வகையில் 10 வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தேசிய திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நவம்பர் 20 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.